அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். எமது சிரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வச்சிருக்க உங்கள் சாயீஸ்வரி அன்னை எமக்கு பல்வேறு நிலைகளில் உணர்த்துகின்ற அற்புதங்களையும் அனுபவங்களையும் அருள்மொழிகளையும் இன்னும் பல்வேறான சூட்சம அறிவுரைகளையும் இங்கே பல்வேறாக கோர்த்து ஆறல் மணி போன்று உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவு அதனை உங்களோடு பகிர்கின்றோம். ஆகவே இதனை அனைத்தையும் ஷிரடி அன்னையே கூறுவதாக பாவித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் ஒரு சேர பின்பற்றி நம்மை நாமே பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ஏகஜக வாழ்வில் உயர் நிலையை அடைய இதனை ஒரு யுத்தியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பகவானுடைய அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய முழு தன்மையையும் எவ்வாறெல்லாம் தான் வாழ்ந்த காலத்தில் தன் பக்தர்களோடு பிணைப்பில் இருந்தார், அங்கே எவ்வாறெல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகமும் அற்புதங்களும் வியாபித்தலும் உபதேசங்களும் அவர் அருளினார் என்பதெல்லாம் எவ்வாறெல்லாம் தன்னை பாவித்த பாவனைக்கேற்றவாறு தன் பக்தர்களோடு பிணைப்பில் இருந்து கொண்டு அவர்களுக்காக அருள் பாலித்தார் என்பதெல்லாம் இங்கு நாம் சற்று முழுமைத்தன்மையோடு ஸ்ரீ ஹேமத் பந்த் என்ற அண்ணா சாஹேப் தபோல்கர் என்பவர் ஸ்ரீ சாய்பாபாவின் அருளாசை பெற்று ஸ்ரீ சாய் சசரித என்ற பக்தி பொங்கும் புனித வேதமான நூலை அவர் அருள்மொழிந்தார். பகவான் எவ்வாறு அனுமதியும் வாக்குறுதியும் ஸ்ரீ ஹேமத் பந்த் என்பவருக்கு பணிந்தார் என்பதை இங்கே பார்ப்போம். அண்ணா சாஹிப் தபோல்கர் என்கின்ற ஸ்ரீ ஹேமத் பந்த் பகவானுடைய அதி தீவிரமான சிறப்பு வாய்ந்த முதன்மை மிகுந்த பக்தர் ஆவர். அவர் பகவானோடு இரண்டரை பிணைத்து கொண்டு பகவானுக்காக ஏதாவது எழுத வேண்டும் என்கின்ற தீவிர நோக்கத்தோடு பகவானை அணுகி அனுமதி கேட்டாராம். அப்பொழுது பகவான் தமது பூரண சம்மதத்தை தெரிவித்து கூறியதாவது இவ்வாறெல்லாம் அவர் கூறினாராம். ஸ்ரீ ஹேமத் பந்த் என்கின்ற அண்ணா சாஹிப் தபோல்கர் என்கின்ற சத்சரித்திர நூலின் பேராசிரியர் பகவான் சத்சரிதம் எழுதுவதை பற்றி நான் உம்முடம் உம்மோடு உம்முடைய தீவிர நோக்கத்திற்கு சம்மதிக்கின்றேன். நீர் உமது கடமையை செய்யும் சிறிதளவு மஞ்சாதீர் என்று அருள் பாலித்தாராம் அண்ணா சாஹேப்பிடம். என் மொழிகளில் நம்பிக்கைவையும் என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும், அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமேயானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி மற்றும் அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்பும் என்று கூறி அனுகிரகம் செய்தாராம் ஸ்ரீ ஹேமத் பந்த் என்கின்ற அண்ணா சாஹேப் தபோல்கர் என்பவரிடம். என்னுடைய லீலைகளில் அதனுடைய ஆழத்தில் ஒருவன் மூழ்கினால் அவன் ஞானம் என்னும் விலைமதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான் என்றும் மேலும் கூறினாராம். இதை கேட்டு ஸ்ரீ ஹேமத் பந்த் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாராம்.
பகவானுடைய அனுகிரகத்தையும் அனுமதியையும் பெற்றவுடன் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லையாம். உடனே தன்னம்பிக்கை கொண்டு பயமற்றவராயும் மிகுந்த மகிழ்வோடு இந்த பணியை மேற்கொண்டு வெற்றிகரமாக நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று ஆவல் கொண்டாராம் ஸ்ரீ ஹேமாட்பந்த். பிறகு ஷாமா என்கின்ற மாதவராவ் தேஷ்பாண்டே என்பவரிடம் பகவான் கூறியதாவது, ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பனாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் இசையாக பாடுவனாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளதையும் என்னிடம் யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்து அவர்கள் என்னுடைய அருள்மொழிகளை கேட்டார்கள் என்றால் இயற்கையிலேயே மகிழ்ச்சியோடு அவர்கள் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு இகஜக வாழ்க்கையை எய்துவர். நம்பிக்கையுடன் என் நீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன் என்றும் மேலும் கூறினாராம் பகவான். மேலும், எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகின்றானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகின்றானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவர்களை விடுவிப்பது என்பது எனது சிறப்பியல்பாகும் என்பதை கவனத்தில் கொள்வீராக என்றும் மேலும் கூறினாராம். மேலும், என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், எனது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கனும் உலக பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளின் கவனம் உள்ளுறலாக இருக்க முடியும் என்றும் அறிவுறுத்தினாராம். சாவின் மரணத்தின் வாய் நின்று அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என்றும் மேலும் அனுகிரகம் வழங்கினாராம். எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக் கொள்ளுங்கள் என்றும் மேலும் அறிவுறுத்தினாராம். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திகரமான வாழ்க்கைக்கும் உள்ள மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். இதய பூர்வமும் முழுமையான பக்தியாயிருப்பினுடைய என்னுடைய பக்தனுடைய மனம் உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும். சாய் பகவான் என்கின்ற அந்த நாமத்தை உச்சரிப்பனாயின் மிகச்சிறந்த நிலையை அடைவான். ஆகவே என்னுடைய நாமத்தை உச்சரித்து உங்களுடைய பாவங்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினாராம். மேலும், அடியார்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகளில் ஆண்டவர் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியார்களிடம் ஒப்புவிக்கின்றார். சிலர் கோவில் மடம் ஆகியவற்றை கட்டுவதற்கும், சிலர் புண்ணிய திட்டங்களுக்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கும் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதும் அறிவோம். சிலர் சேஸ்திரடான யாத்திரைக்கு அனுப்பப்படுகின்றார்கள். ஆனாலும் எனக்கு சத்சரிதம் எழுதும் வேலை ஒப்படைக்கப்பட்டது என்று ஹேமாட்பந்த் கூறினாராம். எல்லாம் சிறிது தெரிந்து ஒன்றும் முழுமையாக தெரியாதவனை போன்று நான் இப்பணிக்கு கொஞ்சமும் தகுதியுடையவன் அல்லேன் என்றும் தன்னை தாழ்த்தி கொண்டாராம் பகவான் சபையில். பின்னர், ஏன் அத்தகைய கடினமான வேலையை மேற்கொள்ள வேண்டும்? எவரெவரோ சாய்பாபாவின் உண்மை வரலாற்றை எடுத்தேம்ப முடியும். சாய் பகவானின் அருள் ஒன்று மட்டுமே இக்கடின வேலையை நிறைவேற்ற ஊக்கமளிக்க முடியும். எனவே நான் எனது பேனாவை கையில் எடுத்து சாய் பகவான் எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நேர்ச்சிகள் எல்லாம் நெறிமுறைப்படுத்த எனக்கு உதவினார். ஆதலால் இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் விவரிப்பதன் பெருமை அவரே அடைகின்றது, என்ன இல்லை என்கின்ற சாட்சி பாவத்தில் யான் இதனை குறிப்பிடுகின்றேன் என்று ஹேமாட்பந்த் அறிவுறுத்தினாராம். யான் இதற்கு தகுதியுடைய நல்லேன். யான் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்திலும் பகவானை
என் கைப்பிடித்து எழுதுகின்றார் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு நான் என்கின்ற அகந்தையை விடுத்துவிட்டு ஹேமாட் பந்த் சரணடைந்து இவ்வாறு கூறினாராம். அக்காலத்தில் பாருங்கள், மிகப்பெரிய புனித நூல்களை எழுதிய ஹேமாட் பந்த் தன் குருவிடம் அனைத்தும் ஒப்படைத்துவிட்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்திலும் பகவானை வியாபிக்கின்றார், பகவானை எழுதுகின்றார், எனக்கும் இந்த அருள்மொழிக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற அந்த நான் என்கின்ற தன்மையை அகங்காரத்தை விடுத்து அவர் கூறிய நிலையை பாருங்கள். நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் இங்கே புலனாகும். நாமும் இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும். பகவான் சமூகத்தில் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் நாம் அகங்காரத்தையும் மகந்தையும் விடுத்துவிட்டு பகவானுடைய பாத கமலத்தில் சிறு குழந்தையாக ஒப்படைத்து விட்டு காத்திருக்க வேண்டும். இதற்கு இதுவே ஒரு சாட்சியாக கருதப்படுகின்றது. நாம் படிக்கின்ற இந்த புனித நூலை எழுதிய ஹேமாட் பந்த் எவ்வாறு நான் என்கின்ற அகந்தையின்றியும் அவருடைய நிலையில் இருந்து கொண்டு பகவானை எழுதுகின்றார், பகவானை வியாபிக்கின்றார், பகவானை பேனாவை எடுத்து அவர் கையாலேயே என் கையை பிடித்து கொண்டு எழுதுகிறார் என்கின்ற அந்த ஒரு அகந்தன்மையை இங்கே பாருங்கள். பகவான் குழந்தைகளே, சாய் தோழமைகளே, ஆகவே பிறப்பில் மறைவனாக இருப்பினும் ஸ்ருதி ஸ்மிருதி என்ற இரண்டு கண்கள், அதாவது பார்வை அல்லது சாட்சிகள் தேவையுள்ளவனாக இருந்தேன் என்று ஹேமந்த் பந்த் கூறுகிறார். எனவே சத் சரிதத்தை எழுதவே இயலாத நிலையில் இருந்தேன் ஆரம்ப காலத்தில். ஆனாலும் ஆண்டவன் அருள் ஊமையை பேச வைக்கின்றது, முடவனை மலையை கடக்கச் செய்கின்றது, அவரின் விருப்பப்படி காரியங்களை செயற்படுத்தும் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார். புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எங்கனம் ஒளியெழுப்புகின்றது என்பதை அறியா, இது அவற்றை வாசிப்பவனையே சார்ந்தது. சந்திரகாந்தக்கள் கசிவதும் கடல் பொங்கிழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே, அவற்றின் தன்மையால் அல்ல. கலங்கரை விளக்காக பாபாவின் கதைகள் யான் எழுத பகவானே உதவி செய்கின்றார், பகவானே எழுதுகிறார் என்று இங்கு அறிவுறுத்துகின்றார் ஹேமாட் பந்த். படகுக்காரர்கள், பாறைகள், அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகின்றது. சம்சாரம் என்னும் சாகரத்தில் பகவானின் கதைகள் அத்தகைய பயனை நல்குகின்றன. அவைகள் அமிர்தத்துக்கு சுவையூட்டுகின்றன. நமது உலக பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளிதாகவும் ஆக்குகின்றன. ஞானிகளின் கதைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். நமது செவிகளின் வழியாக உள்ளத்தினுள் புகும்போது சரீராபிமானம் அல்லது அகங்காரம், துவைத உணர்ச்சி ஆகியவை மறைகின்றன. நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்தோடும், சரீரத்தின் பெருமையும் உணர்ச்சி கீழே இறங்கும், ஏராளமாக விவேகம் சேகரிக்கப்படும் என்று ஹேமாட் பந்த் இவ்வாறாக தான் உணர்ந்த எழுதிய அல்முறைகள் மூலமாக அவர் உணர்ந்ததை இங்கே சுட்டி காண்பிக்கின்றார். அவர் பகவானோடு மிகுந்த தன்மையில் நான் என்கின்ற அகந்தை விடுத்துவிட்டு நாம பகவானும் அவரும் ஒன்றே என்கின்ற கோணத்தில் இந்த புனித வேத நூலான சத்சரிதத்தை எழுதும் போது இவ்வாறாக மேற்கண்டவாறு கூறி தன்னுடைய அகங்காரத்தை விடுத்துவிட்டு இந்த புனித நூலை எழுதினேன் என்று கூறுகிறார். ஆகவே நாமும் நம்முடைய நான் என்கின்ற அகந்தையும் அகங்காரத்தையும் விடுத்து பகவானோடு ஒன்றி நம்முடைய இக வாழ்க்கை செயல்பாடுகளில் நாம் செயல்படுவோமானால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனுபவிக்க முடியும். நாமும் உயரிய நிலையை அடைந்து பார்வோற்றும் பண்புள்ளவர்களாக வாழ முடியும். ஆகவே நாம் இந்த புனித நூலான சசரிதத்தை பாராயணம் செய்து வாழ்வில் நாம் அனைவரும் ஒரு சேர உயரிய நிலை அடைய நாம் பார்படுவோம். சாயை பணிவோம். அண்ட சரசரமெங்கும் சாந்தி நிலவ அனைவரும் துணை புரிவோம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.